சகோதரர் யூசுப் அவர்கள் தொடர்வார்கள். பேரண்ட்ஸ் வந்து கண்காணிக்கிறாங்க, ஒரு அளவு தான் கண்காணிக்க முடியும். கண்காணிக்கும்னா அந்த அல்லாஹ் என்ன மார்க்கத்தை சொல்கிறானோ அந்த முறைப்படி அவங்க சொல்கிறாங்க, பையன் கெட்டு போகக்கூடாதுங்கிறதுல அவங்களும் ஆர்வம் இருக்கிறாங்க. இந்த ஆர்வத்தின் அடிப்படையில் தவறு செஞ்சவங்க கூட அவன் என்ன செய்கிறான்னா, தான் பிள்ளை வந்து மது பக்கமோ அல்லது ஸ்மோக்கிங் பக்கமோ அல்லது போதைகள் மித்த கலாச்சாரங்களே போகக்கூடாங்கிறதுல தெளிவாக இருக்கிறாங்க. இதில்னா இப்போது கூடுதலாக என்ன செய்கிறாங்க, விழிப்புணர்வுகளாக இருக்கிறாங்க. இதில் விழிப்புணர்வு இருக்காங்கிறத வந்து எதிரணியாக இருக்கக்கூடிய அந்த பேரண்ட்ஸுன்னு சொல்கிறாங்கல்ல, அவங்க தான் பேரண்ட்ஸ் தான் காரணம்னு சொல்கிறாங்களே, அவங்களுக்கு நல்லா தெரியும். அதுவும் என்னென்னா, இந்த மக்களை பார்த்து எனக்கு பரிதாபமாக இருக்குது. ஏன் பரிதாபம் இருக்குன்னா, அதே நேரத்தில் ரெண்டு சிறைப்பாளர்களை கொடுத்துருக்காங்கல்ல, அதுலேயும் ஒரு ஆள் நெல்லை இருக்காருல்ல, இப்போ பாருங்கள் என்ன ஊட்டு விட்டுவார் பாருங்கள், அது கூட பொருளை தேடுவார், இதுக்கு என்ன சொல்லலாம் ஏது செய்யலான்னு. ஆனால் அவங்களுக்கும் புரியும் இதில் என்னென்னா, தவறுகள் வந்து சமுதாயத்தில் நடக்குது, மக்கள் மன்றத்தில் மக்களுடைய இதில் உலகத்தில் வந்து நடக்கக்கூடிய பிரச்சனையில் இளைஞர்கள் வந்து அதிகமாக கெட்டு போகிறாங்க, அதிகமான சீரழிகள் இருக்காங்கிறத அது ரெண்டு தரப்புமே தெரியும். ஆனால் அதுக்கு வந்து பெற்றோருடைய கவனக்குறை தான் காரணங்கிறத முக்கியமாக எடுத்துக்கொள்ள முடியாது, அது சரியில்லை. உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ வந்து அடுத்தவங்க வாழ்க்கை வேண்டாம், என்னுடைய நம்ம வந்து குடும்பத்தில் வாழ்க்கை இருக்கட்டும். ஏன் தகப்பனார் வந்து சமீப காலமாக முன்னால் வந்து ரொம்ப சுமக்கை குடிப்பார், மூணு பாக்கெட்டு கிட்டத்தட்ட வந்து கொல்டர் வந்து கண்டினியூவாக நினச்சிவார், குடிச்சிக்கிட்டே இருப்பாப்புல, அவர்கிட்ட அதிகமான செலவு உண்டாகும். ஆனால் பிற்காலத்தில் வந்து மார்க்கத்தை அறிஞ்சு அதை விட்டாங்க. ஆனால் அந்த நேரத்துலையும் அவங்க ஊட்டுறது என்னென்னா, இந்த மாதிரி நீ என்ன செய்யக்கூடாது, சுமிங்கி பண்ணக்கூடாது, நான் ஏதோ ஒரு ஸ்கூல் பழக்கத்தில் பழகிட்டேன், நீ வந்து திருந்தி வாழணும், என் தம்பிக்கும் போதித்தார், என் குடும்பத்துக்கும் போதித்தார், அவர் போதினால் பண்ண தான் செஞ்சார், அதையும் வீட்டில் கெட்டு போனால் அது அவருடைய பொறுப்பு கிடையாது, அது நமக்கு அன்னுடைய பொறுப்பு தான். அதுக்கான அந்த தண்டனையை உலகத்திலேயே மறுமையிலேயே நம்ம என்ன செஞ்சிடணும், அது வாங்கி தான் தீரணும். இந்த அடிப்படையில் என்னுடைய வாழ்க்கையில் உள்ள நடந்ததை வச்சு சொன்ன போனாலும், அதாவது நம்ம பக்கத்தில் நடக்கக்கூடிய சூழ்நிலையில் புரிஞ்சுக்கிட்டாலுமே, இந்த விதி அடிப்படையில் என்னென்னா, ஒரு பேரண்ட்ஸுங்கிறது ஒரு அளவு தான், அவங்களுக்கு சொல்லி சொல்லி தான் வளர்க்குறாங்க. ஒரு குறிப்பிட்ட காலம் வரும்போது அவனுடைய சூழ்நிலை, அவனை தடுமாற்றம், அவன் இருக்கக்கூடிய அந்த சுற்றுச்சூழல், அவனுடைய இருக்கக்கூடிய அந்த கலாச்சாரங்கள் வந்து என்ன செய்யுது, ஸ்கூலு எல்லாம் மாற்றுது. உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ ஒளி அவங்க கூட சொன்னாங்க அந்த விஷயத்தில் என்னென்னா, அல்பாரால் வரக்கூடிய வசனம் வந்து 132, அதில் வந்து நபி இப்ராஹிம் அதே மாதிரி யாகூப் அவங்க வந்து என்ன செய்கிறாங்கன்னா, அந்த பிள்ளைக்கு வந்து என்ன பாடத்தை சொல்கிறாங்க, பாடத்தை போதிக்கும் போதே அவரை வந்து இஸ்லாமியத்தை தான் இன்றைக்கி வாழுன்னு சொல்கிறாங்க. இஸ்லாம் மார்க்கத்தை தான் அல்லாஹ் கொடுத்தது, அருள் கொடுத்தது வந்து இஸ்லாம் தான், நீ வந்து மறந்திக்கக்கூடிய நேரத்தில் கூட என்ன செய்யுங்கன்னா, நீ வந்து இஸ்லாம் அடிப்படையில் தான் நீ வாழணும் அப்படிங்கிற போதனையில் என்ன செய்யுதுண்ணா நமக்கு, அவர் போதனை பண்ணுறதும் இஸ்லாம்ங்கிறது இந்த மார்க்கத்தில் இருக்கக்கூடிய உலகத்தில் அனைத்து கலாச்சார ஒழுக்கங்களையும் சேர்த்தான் சொல்லுது, அப்போ இப்படி தான் வாழணும். இதே போல் என்னென்னா, ஒரு கோர்ட்டு டில்லியில் ஒரு வழக்கு நடக்குது, இறுதியாக அந்த பெற்றோர்கிட்ட வந்து அந்த நீதிமன்றத்தில் வந்து நீதிபதி கேட்கக்கூடிய கேள்வியில், உங்கள் பிள்ளைங்களை வந்து இப்படி கெட்டு போகிறதுக்கு காரணம் என்ன, அது ஒரு சில பெரிய வரலாறு அல்ல, முக்கிய நமக்கு தேவையான கருத்தை மட்டும் எடுத்துக்கிடுவோம், ஏன் வந்து உங்கள் பிள்ளை அதாவது பெண் பிள்ளை முக்கியமாக கெட்டு போகிறதுக்கான காரணம் என்ன, நீ ஏன் வந்து உங்கள் பிள்ளைய வந்து கண்டித்து வளர்க்கலை, சராசரி ஒரு மனுஷன் கேட்குற கேள்வியை ஒரு டெல்லியில் உள்ள ஹைகோர்ட்டில் ஒரு நீதிபதி, அவங்க பேர் வந்து ஸ்வர்ணா ஹாண்டான்னு சொல்லி, அது அவங்களுடைய ஹைகோர்ட் நீதிபதி, அவங்களுடைய அவங்க வரலாறுல வந்து தீர்ப்புனா நிறைய தீர்ப்பு நிறைய சொல்லியிருக்காங்க, தீர்ப்புலாம் முக்கியமான தீர்ப்புலாம் இருக்குது. அவங்க கேட்கக்கூடிய கேள்விக்கு அந்த பேரண்ட்ஸுடைய அந்த அம்மா அவங்க சொல்லக்கூடியது, நான் ஒழுங்காக தான் வளர்த்தேன், இது உலக நடப்பு, நான் ஒழுங்காக தான் வளர்த்தேன், என்னுடைய பிள்ளைகள் வளர்ந்த விதங்கள் எல்லாமே கரெக்டாக தான் இருந்துச்சு, ஆனால் என்றைக்கு வந்துச்சோ இந்த கலாச்சாரங்க கூடிய இந்த யூடிப்பு இந்த ஓடிபி இங்கக்கூடிய இந்த ஓடிடிங்கக்கூடிய இந்த வலை சாரணை எல்லாமே வலைதளங்களுடைய அந்த பாதிப்பு தான் என் பிள்ளைய வந்து இந்த அளவுக்கு பாதிச்சிருச்சு. அப்போது இதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, சொல்ல வராங்கன்னா, இதில் வந்து முக்கியமாக அந்த கோர்ட்டுடைய அறிவுறுத்தல் என்னென்னா, இந்த வலைதளங்களுக்கு ஒரு என்ன செய்யணும், ஒரு நெறிமுறை அமைக்கணும், திறந்து விடக்கூடாது. இப்படி இன்னும் அந்த உலகத்தில் யாருமே நல்லவனே வாழ முடியாது, நல்லவனாக வளர்ந்தாலும் நல்லவனாக வாழ முடியாது. அப்போ உலக நிகழ்வுகளையும் ஒன்று எடுத்துக்காட்டை எடுத்துக்கிட்டோம்னா, பேரண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து ஆலோசனை சொல்லலாம், அவங்களை கண்காணிக்கலாம், அதையும் மீறி நடக்கிறத வந்து நம்ம என்ன செய்ய முடியாது, எந்த குறையுமே நம்ம என்ன செய்ய சொல்ல முடியாது. இதுதான் ஒரு அதில் ஒரு அம்சம். இன்னொரு அம்சம் என்னென்னா, நம்மளோட மார்க்கத்துக்கு கட்டுப்பட்டு நம்ம ஒழுங்கான வாழ்க்கையை வாழணும்னா, அதுக்கு ஒரு உதாரணம் இருக்குது, கேரளாவில் ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி நீட் தேர்வுடைய வந்து கேரளாலேயே முதலிடத்தில் வந்திருக்காங்க, ஐசாங்கிற ஒரு மாணவி. இந்த ஐசாங்கிற மாணவிகிட்ட வந்து பேட்டி எடுக்கிறாங்க, நீ எப்படிமா வந்து இந்த அளவுக்கு நீங்கள் வந்து கேரளாவில் ஃபஸ்ட்டு தேர்ச்சி பெற்றீங்க. கேட்கும் போது அது முதல்ல சொல்லக்கூடியது என்ன செய்யுதுன்னா, நான் தகஜத்து தொழுவேன்,
எல்லாத்துக்கும் இந்த குரான் இந்த வசனம் எல்லாமே உலக முஸ்லீம்காண்டே வரப்பட்டது. தனி முஸ்லீம் மட்டும் இல்லை, உலக மக்களுக்காண்டி அருளப்பட்டதான் குரான். இதனுடைய போதனைகள் அனைவருக்கும் என்ன செய்யும், அவங்களுக்கு எச்சரிக்கை ஊட்டும். அந்த பொண்ணு சொல்லக்கூடிய வார்த்தை, நான் வந்து இரவுல தகஜத்து தொழுவேன். இரண்டாவது, வலைதளங்கள் மீது நான் முகம் கொள்ள மாட்டேன், நான் அதன் மீது விருப்பம் கொள்ள மாட்டேன். எனக்கு தேவைகள் எல்லாமே என்னுடைய படிப்பு, என் கவனம், எனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு தான் அப்படின்னு இந்த உலக நிகழ்வுகளையும் என்ன செய்து சுட்டி காட்டுது. இப்போ இதிலே நம்ம புரிஞ்சு கூட வேண்டியது என்னென்னா, நமக்கு வந்து ஒரு ஆளை குறை சொல்லி இப்போ உங்களுக்கு ஒரு தலைப்பு ஒன்று கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து என்னென்னா ரெண்டு தலைப்பு ஆகிட்டாங்க. ஒரு தலைப்பு வந்து கலாச்சாரத்தில் இந்த நவீன கலாச்சாரம் தான் கேடுன்னு, இன்னொன்று வந்து பேரண்ட்ஸ் வந்து பெற்றோர்கள் வந்து அவங்க வந்து போதிக்காததான், அவங்க வந்து கண்காணிக்க தான்ங்கிறாங்க. இந்த போதனை இந்த தலைப்பு கொடுத்ததுனால தான், பெற்றோர்கள் கவனிக்கல அப்படிங்கிற தலைப்பு கொடுத்ததுனால தான் இந்த தலைப்பு கீழ் நின்று போராடிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு போராடிக்கிட்டு அல்ல வெற்றி பெறும் என்ன செஞ்சாங்க, நிறைய ஆய்வு பண்ணுறாங்க, அதில் ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது. இருந்தாலும் நவீன கலாச்சாரத்துக்கு என்னென்ன வழியெல்லாம் கெட்டு போகிறாங்க, என்னென்ன வழியெல்லாம் சீரழிஞ்சு போகிறாங்க. இது போல் நம்ம வந்து மதுவை மட்டும் சொல்ல, போதையை மட்டும் சொல்ல, ஃபோன் மட்டும் சொல்ல, ஃபோன் விஷயத்தில் கூட ஒரு நெல்லையில் வந்து ஒரு பெரிய ஒரு பேரணி, போதை நீக்கும் பேரணி சொல்லி ஒழிப்பு பேரணி, நம்ம முஸ்லீம் மக்கள் நம்ம எப்படி நடத்தினோம் இயக்கம், அதே மாதிரி கிறிஸ்டின்ஸ் ஃபுல்லாக ஒன்று சேர்ந்து ஒரு மான இது மாதிரி நடத்துகிறாங்க. அந்த பேரணி வந்து எப்படி போகுதுன்னா, கம்ப்ளீட்டாக அதிகமான மக்கள் கூடுறாங்க. அதில் ஒரு சீஃப் கெஸ்ட் ஒரு ஆள் அழைக்கிறாங்க. அந்த சீஃப் கெஸ்ட் வந்து யாருன்னா, மன தத்துவ டாக்டர். அவர் என்ன செய்கிறாருன்னா, அவர் சைக்காலஜிஸ்ட் டாக்டர், அவர் ஃபேமஸான டாக்டர் பன்னீர்செல்வம்ங்கிற ஆள். அவருடைய ஒரு மூணு நாளுக்கு முன்னாடி கூட அந்த பேப்பரில் வருது. அவர் என்ன வாழ்க்கையை சொல்கிறாருனால, கிட்டத்தட்ட இந்த ஒரு அண்டர் 18, அதாவது கிட்டத்தட்ட 18 வயசுக்கு முன்ன கட்டி உள்ள மாணவர்கள் அவ்வளோ பேரும் மதுவில் சிக்கி தவிக்கிறாங்க. போதையில் ஃபுல்லாக என்ன 50% சொல்கிறாங்க. அப்போ இந்த 50% போதைகள் வந்து எங்கே படுதுனா, ஸ்கூலில் தான் என்ன செய்யப்படுது. ஸ்கூலில் பேரண்ட்ஸ் கவனித்தாலும் ஸ்கூலில் வந்து என்ன செய்கிறாங்கன்னா, அதுக்கு ஏஜெண்ட்டை பார்த்து வச்சு அந்த ஏஜெண்ட்டுகள் என்ன செய்கிறாங்க, கொடுக்குறாங்க, இதை போலீஸ் கண்காணிக்கணும், இது வந்து ரொம்ப மோசமான ஒரு கலாச்சாரத்தை கொண்டு விட்டுரும். இரண்டாவது ஒன்று, சிறுவர்கள் அதே 18 கீழே உள்ளவர்கள் வந்து ஃபோனு கலாச்சாரத்தில் ரொம்ப மிகுதியாக போயிட்டாங்க, ரொம்ப என்ன செய்ய ஆழ்ந்து போயிடுறாங்க. குறிப்பிட்டு ஒரு சராசரி ஒரு குழந்தை வந்து லீவ் இல்லாத நேரத்தில் சராசரி 4-5 மணி நேரம் ஃபோனை பார்க்குறாங்க. இதனால் அவங்க நரம்பு மண்டலம் பாதிக்குது, கண்ணு பாதிக்குது, அதிகமான கோவப்படுறாங்க, அதிகமான பசியின்மை, தூக்கமின்மை. அவங்களுக்கு வந்து எதை சொன்னாலும் அட்வைஸ் பண்ணாலும் அவங்களுக்கு விருப்புணர்வு, யார் அட்வைஸ் பண்ணாலும் பிடிக்காது. இந்த தன்மையை உண்டாக்குனது என்னென்னா, ஃபோனு மூளையில் போய் என்ன செய்யுது அவங்களுக்கு, அவங்க கலாச்சாரத்தை மாற்றுது. இது வந்து உண்டாக்குனது என்னென்னா, கொரோனா பீரியடில் இருக்கக்கூடிய அந்த ஸ்கூலுடைய நடத்தக்கூடியவங்க உங்களுக்கு வந்து ஃபோனில் பாருங்கள், இது வந்து உங்களுக்கு பாடம் நடத்தப்படுன்னு சொல்லி ஒரு முறையை காமிச்சு விட்டு, இன்றைக்கி வந்து அனைத்து பிள்ளைங்களும் ஒரு சாப்பாடு இல்லாமல் கூட என்ன செய்தாங்க, வெளியே இருந்துக்கிறாங்க, தவிர ஃபோன் இல்லாமல் இருக்க முடியல. கொஞ்சம் நேரம் வந்து என்னென்னா, நம்ம வந்து ஃப்ளைட் மோட்டில் போட்டு இருக்க முடியல, துளுவ போகும்போது எல்லாம் எடுத்து நோண்டுது, சாப்பாடு இல்லாமல் இருக்கலாம். இது இப்போ ஜெயிலில் போகிறாங்க, ஒரு சந்தோஷப்படுவாங்க. நம்ம சகோதரர் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாங்கல்ல, அவங்க என்னங்கன்னா, எங்களுக்கு இன்டர்நெட்னா என்னென்னு மறந்து போச்சு, ஒரு 6 மாதமா நாங்கள் உள்ளே இருந்தனால எங்களுக்கு தெரியல, ஃபோனுனா எங்களுக்கு கலாச்சாரம் இல்லை, புதுமையாக இருக்குது, இதே மாதிரி தொடர்ந்து எங்களுக்கு நல்லாயிருக்கும். அப்போ என்னென்னா, ஃபோனு கலாச்சாரம், ஃபோனு கலாச்சாரமும் இந்த போதை சூதாட்டம் இது போன்றவைகள் வந்து என்னென்னா, பேரண்ட்ஸ் கிடையாது. பேரண்ட்ஸ் வந்து ஒரு அளவு தான் கட்டுப்படுத்த முடியும். அதை தேர்ந்தெடுக்கிறது மனிதனுக்கு, அவனுக்கு சுய அறிவு இருக்குது, சுய புத்தி இருக்குது, சிந்திக்க ஆற்றல் இருக்குது. ஒரு 8 வயசுக்கு அப்புறம், 16 வயசு ஆனதுக்கப்புறம் அவனுடைய பாதைகள் மாறும். அந்த பாதை மாறக்கூடிய நேரத்தில் அவனுடைய பழக்க வழக்கங்கள் எப்படின்னு பேரண்ட்ஸ் கண்காணிக்க முடியாது. ஸ்கூலுக்கு போனால் அதிகமான பொண்ணுக்கு மாறுது. இது வந்து வரப்பட்ட நவீன கலாச்சாரம் தான் இவங்களை மாற்றுதே தவிர, பேரண்ட்ஸ் மேலே நம்ம என்ன சொல்ல முடியாது, படியை போட்டுட்டு போக முடியாதுங்கிறத நம்ம உறுதியாக சொல்லிக்கிறோம். பெற்றோர்களுடைய கண்காணிப்பு என்பது ஒரு வரையறைக்கு உள்ளதான். அது குழந்தை பருவத்தில் நம்ம வந்து அதை கண்காணிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பாக இருக்கும். ஒரு காலகட்டத்திற்கு மேலே செல்லும்போது இறைவன் அந்த மனிதர்களுக்கு பகுத்தறிவு சிந்தனையை கொடுத்துருக்கிறான். எது தவறு எது சரி என்பதை சிந்திக்கக்கூடிய அந்த அறிவை கொடுத்துருக்கும் போது, அவன் அப்படி சிந்தித்து நடக்கும்போது இந்த உலகத்தில் எது தவறு எது சரி, எதில் நம்ம ஈடுபடலாம் எதில் ஈடுபடக்கூடாது என்பதை அவன் உணர்ந்து செயல்பட முடியும். அதற்காக முழுமையாக பெற்றோர்களே குற்றம் சுமத்தினா எப்படி அது சரியாக அமையும்? அப்போ இன்றைக்கி நவீன சாதனங்கள் அந்த வாலிபர்களை தவறான பாதைக்கு கொண்டு செல்லுது அப்படின்னு சொன்னால், அதில் சிந்தித்து செயல்படுவது அது ஒவ்வொருடைய மனிதருடைய கடமையாக இருக்குது என்பதை அழகான முறையில் சொல்லியிருந்தாங்க. அடுத்து, பெற்றோர்கள் தான்
அவருடைய அலட்சியம் தான் காரணம் என்பதை சௌர் மாநில செயலாளர் செய்யதலி அவர்கள் சொல்வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். அதாவது எங்க தரப்புல அழகாக சொன்னாங்க, பெற்றோர்கள் தான் இதற்கு வந்து முழுமையான காரணம் என்றதை அழகாக பல அடுக்கடுக்கான ஆதாரங்களை வச்சு சொன்னாங்க. அதை கேட்டு நெறியாளர் அவர்களே தலை சுற்றி போய் இந்த அளவுக்கு அழகான முறையில் வாதத்தை வைக்கிறாங்களே என்று அவர் என்ன செஞ்சிட்டாரு, தலை சுற்றி போய் இருக்கும்போது இந்த தரப்புல இருந்து இதை கேட்கும் போது தான் கொஞ்சம் மயக்கம் வர மாதிரி இருக்கு, வரணும்ல மயக்கம். இந்த தரப்புல இருந்து அவங்க தரப்புக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இந்த சிறப்பு அழைப்பாளர்கிட்ட கேட்டால் அவர் ஒரு அழகான ஒரு காக்கா கதை சொன்னார். காக்கா வந்து தன் குஞ்சு பொன் குஞ்சு, அது வந்து அப்படி அது இப்படி, அதை வந்து குஞ்சியாக இருக்கும்போது ரொம்ப அருவறுப்பாக இருக்கும், அதை யாராவது மனிதர்கள் தூக்கம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் முடி இருக்கிறவங்க நல்லா கவனிச்சுக்கிடுங்க, முடி இருக்கிறவங்களை அது கொத்திருமா, முடி இல்லாதவங்களை அது என்ன செஞ்சிருமா அப்படின்னு அவர் யாரை சொல்ல வராரு அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க. நெறியாளரை ஒரு மறைமுகமாக த்ரெட்டன் பண்ணுறார், ஒத்தி மூளையை என்ன செஞ்சிடும், நீங்கள் தீர்ப்பு வந்து கரெக்டாக கொடுத்துக்கிடுங்க மாத்திராதீங்க அப்படின்ன மாதிரி மிரட்டி ரெண்டு பேருமே நம்மளை தான் போட்டு தாக்குற மாதிரி தெரியுது. சரியா, அது இந்த கதை இதெல்லாம் வந்து சொல்லாதீங்க. அதே நேரத்தில் அவர் இன்னொன்று சொன்னார், அந்த பக்கம் ஆதாரம் வைக்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு நமக்கு வலு சேர்க்கிற விதமாக என்ன செஞ்சார், வாப்ப கதை ஒன்று சொன்னார், சிகரெட் குடித்தார், அது குடித்தார், இது குடித்தார், மூணு பாக்கெட்டு குடித்தாரு. ஆனால் அவர் அழகான முறையில் பையனுக்கு உபதேசம் பண்ணியிருக்கிறார். இப்போ அங்கே தான் அதான் பாயிண்ட்டு. எங்கள் தரப்பில் நாங்கள் சொல்கிறது என்ன அப்படின்னா, பெற்றோர்கள் அழகான முறையில் அவங்க உபதேசம் செய்திருந்தால் கண்டிப்பான முறையில் என்ன செஞ்சுக்கிடுவாங்க, பையங்க இவரை மாதிரி திருந்தி ஒழுங்காக வாப்ப குடித்தா சொன்னார்ல இந்த மாதிரி வந்து நீ குடிச்சிடாதப்பான்னு உபதேசம் பண்ணார்ல, அதனால் இப்போ என்ன செய்கிறாரு, அவர் குடிக்காமல் கொள்ளாமல் நல்ல ஒரு கண்ணாடி கடை வச்சு என்ன செஞ்சிட்ருக்கிறாரு, தொழில பார்த்துட்ருக்காரு. அவர் சொன்ன பாயிண்ட்டே சேம் சைட் கோல் ஆக்குறீங்க. ஆமாம் சரிங்களா, அதனால் நமக்கு தான் அவர் இணைஞ்சிருக்கிறாரு, தாயுதோபன் உபதேசம் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். இங்கே பிரச்சனை என்ன, செய்ய தவறுறாங்க பெற்றோர்கள், அதனால தான் வந்து என்ன செய்யுது சமூகம் வந்து இப்படி கெட்டிச்சு குட்டிச்சவராக போயிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்கிறோம். நமக்கே அவர் இணைஞ்சிருக்கிறாரு, நல்ல கருத்தை சொல்லியிருக்கிறார், அல்ஹம்துலில்லாஹ் வரவேற்கிறோம். அதே நேரத்தில் அல்லாஹுடைய தூதர் சொல்கிறாங்க, இந்த உபதேசம் பெற்றோர்கள் செய்ய வேண்டும், அது செய்யப்படாமல் போகிறதுனால தான் இப்படி பெற்றோர்கள் மேலே நம்ம வந்து குற்றம் சொல்லிட்டுறோம், இந்த மாதிரி வந்து அவங்க செய்யலை, அதனால தான் பிள்ளைங்க வந்து தரதலையாக போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்கள, பிறக்கின்ற போது எல்லாருமே இந்த இயற்கை மார்க்கத்தின் அடிப்படையில் தான் என்ன செய்கிறாங்க பிறக்கிறாங்க, அவங்களுடைய பெற்றோர்கள் தான் என்ன செய்கிறாங்க அவங்களுடைய அந்த வளர்ப்பின் காரணமாக நடத்தையின் காரணமாக தீவணங்கிகளாகவும் நசராக்களாகவும் யகூதிகளாகவும் பெற்றோர்கள் தான் மாற்றுறாங்க. அப்போ இங்கே பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், பெற்றோர்கள் தான் இங்கே வந்து முக்கியமான ஒரு கருவு, அதை தான் நம்ம இங்கே சொல்கிறோம். அவங்க வந்து நல்லபடியாக சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இன்றைக்கு நம்முடைய மார்க்கத்தை சொன்ன எவ்வளவோ அறிஞர்கள், எவ்வளவு சுகதாக்கள், எவ்வளவோ பேரறிஞர்கள்லாம் இணைஞ்சிருக்கிறாங்க. அவங்க பெற்றோர்கள் நல்ல உபதேசம் பண்ணதுனால தான் வந்தாங்க, அவங்க பண்ணாமல் போனதுனால தான் சில பேர் என்ன செய்கிறாங்க, வழிகட்டு குட்டிச்சவராக போய் அந்த மாதிரி போனவங்களும் இருக்கிறாங்க. அப்போ இதில் வந்து நம்ம சொல்லக்கூடிய காரணம், பெற்றோர்கள் உபதேசம் செய்யவில்லை மார்க் அடிப்படையில். அதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன இந்த உபதேசம் என்பது ரொம்ப பொருத்தமான ஒன்று. அதே நேரத்தில் நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்கலாம், ஒன்று ரெண்டு இல்லை. அல்லாஹ்வே ஒரு இடத்துல சொல்கிறான், லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் பற்றி, லுக்மான் தன்னுடைய பையனுக்கு வந்து என்ன செஞ்சார், என்ன செஞ்சார், ஒரு அழகான உபதேசத்தை சொன்னார், யா புனைய லா துஷ்ரிக் பில்லாஹி இன்ன ஷிர்கல் ஜுல்மன் அலீம், என்னுடைய அருமை மகனே இணை வைத்து விடாதே, அது ரொம்ப மிகப்பெரிய ஒரு பாவம், வழிகேடானது, நரகத்தில் கொண்டு போய் சேர்த்துருங்கிற மாதிரியான ஒரு உபதேசத்தை தன்னுடைய பையனுக்கு செஞ்சார். இப்போ இவங்கெல்லாம் சொன்னாங்க, வண்டி வாங்கி கொடுக்குறாங்க அதனால் அவன் ஆக்சிடென்ட் ஆகி போயிடுறான், செல்ஃபோனு அதனால் வந்து என்ன செஞ்சிடறாங்க நிறைய பேர் வந்து அப்படி ஆயிடுறாங்க இப்படி ஆயிடுறாங்க, குடிச்சவராக போயிடறாங்க, போதையில் போயிடுறாங்க, அப்படி போயிடறாங்க இப்படி போயிடறாங்கன்னு சொன்னான். அதெல்லாம் விட ரொம்ப முக்கியமான ஒன்று, நம்முடைய சமூகத்திலையும் சரி ஒட்டுமொத்த மக்கள்லேயும் சரி, இந்த ஷிர்க்குங்கிறது எவ்வளோ காலமாக போயிட்டுருக்கு, அதை எதிர்த்து நம்முடைய ஜமாத்தின் சார்பாக எப்படியெல்லாம் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், எப்படியெல்லாம் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்போது இந்த பிரச்சாரத்தை தாயுதோப்பன் அழகான முறையில் சொல்லியிருந்தாங்கன்னு சொன்னால்
இன்னைக்கு எவ்வளவு பேர் நேரா நமக்கு நேரான பாதைக்கு வந்திருப்பாங்க. எவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் இது. அதாவது போதை அது போன்ற ஒழுக்கக்கேடு இது ஒரு புறம் இருந்தாலும் அதைவிட முக்கியமாக உபதேசம் என்பது அதையும் தடுக்கப்பட வேண்டும். சீரழிவையும் என்ன செய்யணும், தடுக்கப்படணும். அதே நேரத்தில் நல்வழியையும் என்ன செய்யணும், அந்த தாய் தோப்பன் வந்து கொண்டு வருவதற்கு கடமை இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் இன்னொன்னையும் சொல்கிறாங்க, ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு அந்தந்த பொறுப்பு குறித்து விசாரிக்கப்படுவான்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த மாதிரி விஷயங்களை வந்து என்ன செய்யணும், கண்டிப்பாக தாய் தோப்பன் சொல்லாதனால தான் இந்த தரப்பில் உள்ள அவ்வளோ பேரும் தாய் தோப்பன் மீது குற்றச்சாட்டை வைக்கிறோம். அதே நேரத்தில் நம்ம சரியத்துக்கு வருது, பஞ்சாயத்து எவ்வளோ பஞ்சாயத்து சரியத்துக்கு வருது தெரியுமா, இந்த தாய் தோப்பங்கள் ஒழுங்கான முறையில் உபதேசம் செய்யவில்லை என்பதற்கு நடந்த சில சம்பவங்களை சொல்கிறேன். ஒரு குடும்பம் சரியத்துக்கு வருது, என்ன பையன் வந்து எப்போ பார்த்தாலும் நைட்டு ஃபுல்லாக 4 மணி வரைக்கும் சுற்றுறான், காலையில் வந்து என்ன செஞ்சான், ஃபஜருக்கு பாங் சொன்ன உடனே வீட்டில் வந்து தூக்கத்தை போட்டுறான், மறுபடியும் அசருக்கு தான் எழுந்திக்கிறான், இருந்தால் சாப்பிட்றான், இல்லைன்னா மறுபடியும் என்ன செஞ்சான், சேக்காளிகளோட சங்காத்திமார்களோட மறுபடியும் போயிடுறான். அவனுக்கு நீங்கள் வந்து ஜமாத் ரீதியாக ஒரு உபதேசத்தை பண்ணுங்க அப்படின்னு சொல்லவும் நம்ம அந்த அவங்கள கூப்பிட்றோம், அந்த பையனையும் கூப்பிட்டு அந்த பெற்றோர்களையும் கூப்பிட்றோம், உட்கார வச்சு நம்ம பேசுகிறோம், என்னப்பா எவ்வளோ ஒரு மோசமான ஒரு காலம் எப்படி போயிட்டு இருக்கு, இஸ்லாத்தையே இஸ்லாத்தினுடைய வழக்க வழிபாட்டு முறைகள் இஸ்லாமிய நன்னெறிகளையே குழி தோண்டி புதைக்கணும் அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தை நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது இளைஞராக நீ இருக்குன்றா இந்த மார்க்க நெறியை பேணி பாதுகாத்து ஒழுக்கத்தோடு தாய் தோப்பனுக்கு நல்ல பேரை வாங்கி கொடுக்கணும்னு நீ வாழ வேண்டாமா அப்படி நம்மளுக்கு அவன் உபதேசம் பண்ணுன்ற போது அவன் என்ன சொன்னான், பாய் அழகான கேள்வி கேட்டீங்க, சூப்பரான கேள்வி கேட்டீங்க, தாய் தோப்பன் மேலே குற்றச்சாட்டை சொல்கிறம நீங்கள்லாம் என்ன செஞ்சுக்கணும் கேட்டுக்கிறணும், அழகான கேள்வி கேட்டீங்க பாய், ஆனால் இது நாள் வரைக்கும் எனக்கு 26 வயசு ஆகுது, என்னுடைய பெற்றோர் என்னைக்காவது ஒரு நாள் என்னை பள்ளிவாசலுக்கு ஜும்மா தொழுகைக்கு அழைத்துட்டு வந்திருப்பாங்களா, என்ன நோன்பு காலத்தில் நோன்புக்கு எனக்கு வந்து என்ன செஞ்சுருக்குறாங்க, சாப்பாடு உணவு தயார் பண்ணி எனக்கு நோன்பு வைக்க சொல்லியிருக்கிறாங்களா, என்னைக்காவது ஒரு நாள் என்ன பெருநாள் தொழுகைக்கு கூட்டு போயிருப்பாங்களா, இப்படி அடுக்கடுக்காக சொல்கிறார். எனக்கு அதை பற்றி ஒன்றுமே என்ன செய்யலை தெரியல, ஏன்னு சொன்னால் அப்போ நம்ம மாறி கேட்டோம், அப்போ உங்கள் வாப்பா அம்மா தொழ மாட்டாங்களா, எங்கள் வாப்பா அம்மா தொழுகையா கேட்டு பாருங்களேன், அவங்க முன்னாடி தானே எனக்காண்டி வந்து புகார் கொண்டு வந்தாங்கல்ல, அவங்கள்ட்ட கேளுங்க. அப்படியே திரும்பினாங்க, என்ன பாவா பையன் இப்படி சொல்கிறாரு, அது நாங்கள் அப்போ இப்போன்னு என்ன செய்கிறாரு பின்னாடி தொழுதுக்கெல்லாம் வச்சுக்கலான்னு போயின்னு சால்சாப்பு வார்த்தைகளை சொல்கிறாரு. அப்போ நம்ம அவர்கிட்ட மாறி கேட்டோம், ஏங்க உங்களில் இருந்து தானேங்க முதல்ல என்ன செய்யணும், ஒரு ஒழுக்கத்தை உங்கள் பையன் கற்றுக்கிறனும், நீங்களே தொலைப்போகல பெருநா, அவன் சொல்கிறான் பெருநா தொழுகைக்கு போக மாட்டார் பாய், அவர் பெருநா தொழுகைக்கு போக மாட்டார், அதுக்கப்புறமில்ல ஜும்மா தொழுகை, அதுக்கப்புறம் 5 நேர தொழுகை, இது போன்ற இந்த விஷயங்களை எல்லாம் நல்ல விஷயங்களை அவர் எங்களுக்கு என்ன செய்யலை சொல்லித்தரல, அப்படி சொல்லி தந்திருந்தாருன்னு சொன்னால் நான் என்ன செஞ்சுருப்பேன், இன்னைக்கு சொல்லக்கூடியவர் அன்னைக்கு அவர் அதை செஞ்சாராத அப்படின்ன மாதிரி பந்தை என்ன செய்கிறார், இந்த பக்கம் தூக்கி போடுறார். அப்போ நம்ம திரும்ப திரும்ப சொல்றது எவ்வளவு விஷயங்களை சொல்லலாம், புகார் கொடுத்தது பையன் பேர்ல உபதேசம், உபதேசம் இப்ப தந்தைக்கு உபதேசம் பண்ண, தந்தைக்கு உபதேசம் பண்ணக்கூடிய அளவுக்கு இணைஞ்சிடுச்சு, அந்த அளவுக்கு ரொம்ப மோசமா போயிடுச்சு. அப்போ தந்தைகிட்ட அவருக்கும் நாம உபதேசம் பண்ணி அவரையும் களிமா சொல்லி என்ன செஞ்சிருக்கு, இனிமேல் இப்படி இருக்காதீங்க, மார்க்கம்னா உங்கள்கிட்ட இருந்தா என்ன செய்யணும், அதுக்குத்தான் தமிழ்ல ஒரு அழகான பழமொழி சொல்லுவாங்க, நூலை போல சேலை அப்படிம்பாங்க, நூல் எந்த அளவுக்கு தரமாக இருக்கிறதோ அப்போதான் அந்த சேலையும் தரமா இருக்கும், நூலே தரம் இல்லைன்னு சொன்னால் சேலை என்ன செஞ்சிடும் சீக்கிரம், கொஞ்ச நாள் அது இத்து கிழிஞ்சு போயிடும். அப்போ முதல்ல அந்த பெற்றோர்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் நல்ல உபதேசங்களை நல்ல போதனைகளை சொன்னோம்னு சொன்னால் கண்டிப்பாக என்ன செய்யணும், நல்ல ஆரோக்கியமாக இருக்கும், சமூகமும் நல்ல விழிப்புணர்வோடு இருக்கும். நம்ம உதாரணத்துக்கு நிறைய விஷயங்களை சொல்லிக்கிட்டே போகலாம், வரதட்சணை, நம்ம அந்த வரதட்சணை எதிர்த்து ஜமாத்தின் சார்பாக எவ்வளவு போராட்டங்கள் எவ்வளவு மாநாடுகள் எவ்வளவு சொற்பொழிவுகள் நம்ம செஞ்சுருக்கோம். ஏன் இந்த வரட்சணையை ஊக்கப்படுத்துறது யாரு, ஆலிம்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் அதை வாங்கி அதை ருசித்து அனுபவிக்கிறதுல பெற்றோர்கள் முக்கியமான ஒரு கருவாக இருந்தாங்கல்ல கடந்த காலங்களில். இன்னைக்கு அல்லாஹ்வுடைய கிருபை நம்ம பிரச்சாரத்தின் மூலமாக ஓரளவு அதை ஒழிச்சிருக்கோம், ஆனால் அந்த தீய செயலுக்கு வந்து துணை போனது யாரு, பெற்றோர்கள். எவ்வளோ விஷயங்கள் சீர் வாங்குறதுலேருந்து வரதட்சணை வாங்குறதுலேருந்து பிதாத்துகள்ல இருந்து அனைத்து விஷயங்களுக்கும் கேட்டால் அந்த பையன் சொல்லுவார், என்ன சொல்லுவார், எங்கம்மா வாங்க சொன்னாங்க, எங்கள் வாப்பா வாங்க சொன்னாங்க, அதனால் நான் வாங்குகிறேன். இன்றைக்கி நம்ம கேட்குறோம்ல, எனக்கு அதில் ஒன்றும் இல்லை பாய், அவங்க சொல்கிறாங்க நான் வாங்குகிறேன். அப்போது
இந்த விஷயத்தில் நம்ம எதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா, அல்லாஹ் என்னென்ன விஷயங்களை எல்லாம் சொல்லியிருக்கிறான் என்பதை முதல் பெற்றோர்கள் அதை தெரிஞ்சுக்கிறணும். மார்க்க விஷயத்தை பெற்றோர்கள் விளங்கிக்கிடணும். அல்லாஹ் என்னென்ன விஷயங்களை சொல்கிறான், அல்லாஹுடைய தூதர் எந்தெந்த விஷயத்துக்கு எப்படி எப்படி சொல்கிறாங்க, அப்போ அந்த விஷயங்களை பெற்றோர்கள் புரிந்து கொண்டு சிறுக்குடைய விஷயத்தில் வந்து லுக்மான் சொல்வது போன்று, அதே மாதிரி இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்கிறான் இன்ன, அதாவது வந்து உமை இஷ்ரிக்கு பில்லாயி ஃபக்கத் ஹரம் அல்லாஹு அலைஹில் ஜன்னா, யார் ஒருவர் அல்லாஹுக்கு இணை கற்பித்து விட்டாரோ அவருக்கு சுவனத்தை நாம் தடுத்து விட்டோம் என்று சொல்கிறான். இது மாதிரியான வசனங்களை பெற்றோர்கள் புரிந்து கொண்டு நல்ல விஷயங்களை பையனுக்கு அறிவுரை சொன்னாங்கன்னு சொன்னால், நல்ல விஷயம் அவனுடைய மனதில் பதிஞ்சிட்டு அப்படின்னு சொன்னால், இறை அச்சம் அவனுக்கு மேலோங்கிட்டுன்னு சொன்னால், கண்டிப்பாக அவன் என்ன செய்ய மாட்டான், இந்த மாதிரியான பைக் வாங்கி கேட்கறது, செல்ஃபோன்லேயே கிடக்கிறது, மற்றபடி இந்த போதைக்கு அடிக்ட் ஆகிறது, இதற்கெல்லாம் வந்து ஒருபோதும் என்ன செய்ய மாட்டான், அவன் தன்னை பலிகடாவை ஆக்கி கொள்ள மாட்டான். அவன் நல்ல வகையில் என்ன செய்வான், ஜொலிப்பான், பிறருக்கு சொல்லக்கூடிய அளவுக்கு வருவான். ஆனால் அது எங்கிருந்து ஆரம்பிக்கணும், தன்னுடைய பெற்றோரிடம் இருந்து ஆரம்பிக்க வேண்டும், தன்னுடைய பிள்ளைகளிடமிருந்து அதை ஆரம்பிக்க வேண்டும். அதுதான் அவர்களுடைய நடவடிக்கையும் பெற்றோருடைய உபதேசம் தான் ஒரு இளைஞனை சரியான முறையில் சீர்படுத்தும். அவர்களுடைய நடவடிக்கையில் மாற்றம் இருந்தால், அவர்கள் பிள்ளையை கண்காணிக்காமல் இருந்தால், அது எப்படிப்பட்ட ஒரு நிலையில் போய் இருக்கும், இவங்களே மார்க்கத்தை உணராமல் இருக்காங்களே என்ற நிலையில் அழகான முறையில் சொல்லியிருந்தாங்க. அதனால் இந்த காக்கா கதை, குருவி கதை, தன் குஞ்சு பொன் குஞ்சு, இதெல்லாம் வந்து என்ன சின்ன நடுவர்கள் மறுபரிசீலனை செய்யணுங்கிறத கேட்டுக்கிறேன். காக்கா கதைக்கு இவங்க தகவல் பதில் சொல்லியிருக்கிறாங்க, அடுத்து நூல் கதையை அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நூல் கதைக்கு இவங்க தரப்பில் இருந்தும் பதிலை எதிர்பார்க்கலாம். அடுத்து இளைஞர்களுடைய சீர்கேட்டுக்கு பெரிதும் காரணம் நவீன கலாச்சாரம்தான் மிக பிரதானமாக இருக்கு என்பதை சொல்வதற்கு சகோதர் அப்பா அப்துல் ரஹ்மான் இருக்காங்க, சொல்லுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹ். இளைஞர்கள் இன்றைக்கு சீர்கெட்டு இருக்கிறார்கள் என்பதை பெற்றோர்களாக இருப்பவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் இந்த இளைஞர்கள் சீர்கெட்டு போவதற்கு அடிப்படை காரணமாக இருப்பது இன்றைக்கு வளர்ந்திருக்கிற விஞ்ஞானத்தினுடைய வளர்ச்சி. அதுதான் இளைஞர்கள் இன்றைக்கு சீர்கெட்டு இருக்கிறார் இருப்பதற்கான காரணமாக இருக்குதுங்கிறத யாருமே மறுக்க முடியாது. இளைஞர்கள் இன்னைக்கு எப்படி அவர்கள் இந்த உலகத்தில் வழிநடத்தப்படணும் அப்படிங்கிறத அறியாதவர்களாக அவர்களுடைய மூளையை திசை திருப்பியதில் முக்கிய பங்கு இன்னைக்கு இருக்கிற விஞ்ஞானத்தினுடைய கண்டுபிடிப்புகள் தான், நவீன கண்டுபிடிப்புகள் தான். ஒரு சமூகத்தினுடைய அவலத்தை மாற்றுவது, ஒரு சமூகத்தினுடைய அவலத்தை போக்குவதனுடைய தளபதிகளாக இருக்க வேண்டிய இளைஞர்கள் இன்றைக்கு சமூகத்தினுடைய அவலத்தினுடைய தளபதிகளாக இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதான் ஒன்று சொல்லுவாங்க, ஒரு நாடு வந்து வளர்ச்சி அடையணும் அப்படின்னு சொன்னால் அது இளைஞர்களுடைய கையில் தான் ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி இருக்குது, ஒரு நாட்டினுடைய எதிர்காலம் இளைஞர்களுடைய கையில் தான் இருக்குது அப்படின்னு அப்துல் கலாம் மாதிரியான தலைவர்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறாங்க. அப்படி இப்போ இளைஞர்கள் என்பவர்கள் வந்து ஒரு முக்கியமான பார்ட், அந்த ஒரு மனிதனுடைய பருவத்தில் இளைஞர் பருவம் என்பது ஒரு முக்கியமான பார்ட். அந்த வயோதிகத்தை வந்து ஒருவர் தன்னுடைய சமூகத்திற்காகவும் சமூக முன்னேற்றத்திற்காகவும் சமூகத்தில் இருக்கிற அவலத்தை போக்குவதற்காகவும் ஒடுக்கப்பட்டிருக்கிற இழிநிலையில் இருக்கிற மக்களுடைய முன்னேற்றத்தை அடை வைப்பதற்காகவும் தன்னுடைய வாழ்க்கையை அவன் கழிக்கணும். ஆனால் இன்றைக்கி இளைஞர்களுடைய நிலை எப்படி இருக்குது அப்படின்னா, தூங்கி எந்திரிச்ச உடனேயே செல்போனை கையில் எடுத்துட்டு அதிலே நோண்டிட்டு இருக்கிறான். செல்போன்ல நோண்டுறது கூட ஒரு நல்ல விஷயத்துக்காக செல்போனை பார்க்கறது இல்லை, செல்போனை எப்படி அவன் பயன்படுத்துறான், நல்லதுக்கும் அறிவியல் நமக்கு துணை இருக்குது, தீமைக்கும் ஒருவன் தீமையை செய்வதற்கும் அறிவியல் துணை இருக்குது. நம்ம அறிவை கொண்டு, பகுத்தறிவை கொண்டு நல்லதை செய்யறதுக்கு நம்ம இந்த அறிவியலை, நம்ம கண்டுபிடிப்புகளை பயன்படுத்திக்கணும். ஆனால் பெரும்பாலான இளைஞர்கள் இன்றைக்கு செல்போனை எப்படி பயன்படுத்துகிறான் அப்படின்னா, ஃபித்னா பேசுறதுக்கு தான் பயன்படுத்துகிறான். ஒரு மனுஷன் நாளை மறுமையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, மனிதர்களில் பெரும்பகுதியினர் நரகத்துக்கு போகிறாங்களாம். எந்த அடிப்படையில் நரகத்துக்கு போகிறாங்க அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லும் பொழுது, நாவினால் நரகம் செல்கிறார்கள் என்று ரசூலா சொல்கிறாங்க.
அதாவது ஃபித்னாவை பரப்புவதினால் அவதூறு பேசுவதனால் பொய்யை மக்களிடத்திலே சொல்வதனால ஒருத்தன் நரகத்துக்கு போறான் அவனுடைய நன்மைகளை எல்லாம் அவன் பால்படுத்தி விடுகிறான் இந்த நாவினால அதனால நாவை ரொம்ப ஜாக்கிரதையாக கையாளணும் அப்படின்னு ரசூலா சொல்லி கொடுத்துருக்கிறாங்க இன்னைக்கு கண்டுபிடிப்புகள் வழியாக ஒருத்தரை பத்தி நான் அவதூறு பேசணும்னா அவர் எனக்கு முன்னாடி இருக்கணும்னு கிடையாது நான் வாயை திறந்து பேசணும்னு கிடையாது என்கிட்ட இருக்கிற செல்போன்ல அழகா நான் என்ன பண்ணுவேன் டைப் பண்ணி அவரை பத்தி நான் அனுப்பிட்டேனா முடிஞ்சு போச்சு இன்னைக்கு இளைஞர்கள் தன்னுடைய கரத்தில் இருக்கிற இந்த செல்போனை மற்றவர்களுடைய குறைகளை துருவி ஆராய்வதற்கும் மற்றவர்களை பத்தி ஃபித்னா பேசுவதற்கும் இதை செல்போனை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்களே ஒழிய சமூகத்தினுடைய அவலத்தை போக்குவதற்காக வேண்டி என்னைக்காவது ஒரு குறுந்தகவல்களை இந்த செல்போன் வழியாக சமூகத்தினுடைய மறுமலர்ச்சிக்காக சமூகத்தினுடைய முன்னேற்றத்திற்காக சமூகத்தினுடைய விழிப்புணர்வுக்காக ஒரு குறுந்தகவலை நாம் அனுப்பியிருக்கிறோமா இன்னைக்கு இந்த சமூகம் எப்படி இருக்குது எந்த சமூகத்தினுடைய போட்டி போடுற நிலைமையில நம்ம இருக்கோமா ராஜேந்திர சர்ச்சாருடைய அறிக்கையை இன்றைக்கு படிக்காதவர்களாக இன்றைக்கு இளம் தலைமுறையினர் உருவாகி இருக்கிறார்கள் மறுக்கவே முடியாது இளைஞர்கள்ட்ட போய் கேளுங்க ராஜேந்திர சர்ச்சாருடைய அறிக்கையை படிச்சியான்னு எத்தனை பேர் படிச்சிருப்பாங்க பத்து வருஷத்துக்கு முன்னாடி அந்த அறிக்கை வெளியிடப்பட்டது அந்த அறிக்கையில என்ன சொல்லப்பட்டிருக்கிறது நான் இந்த விஷயத்துல பெற்றோர்களை குறை சொல்லவே மாட்டேன் ஏன்னா அவங்க வயோதிகர்கள் வயோதிகர்கள் வந்து சமூகத்திற்கு உழைக்க முடியாது இளைஞர்கள் தான் உழைக்க வேண்டும் அந்த பொறுப்பை உணர்ந்து இன்றைக்கு இளைஞர்கள் செயல்படல ராஜேந்திரனுடைய சர்ச்சாரினுடைய அறிக்கையில் சொல்லப்படுகிறது இந்தியாவில் வாழுகிற மக்களில் மலையடிவார மக்களை விட பின்தங்கியவர்களாக இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லப்படுது இன்றைக்கு கூலிகளாக இந்த சமுதாயத்தில் வாழுகிற பெரும்பகுதியான மக்கள் உருவாகி இருக்கிறார்கள் யாரும் அரசு அதிகாரி கிடையாது உங்க தெருவில் இருக்கிற எத்தனை பேர் அரசு அதிகாரின்னு சொல்லுங்க பார்ப்போம் உறவினர்களாக இருக்கிறவங்களை எத்தனை பேர் அரசு அதிகாரிகள் சொல்லுங்க பார்ப்போம் அரசு அதிகாரிகள் இல்லாத ஒரு சமுதாயத்தை பெற்றிருக்கிற நாம் இந்த சமூகத்தை முன்னேற்ற வேண்டும் பொருளாதார ரீதியால் அதிகாரத்தின் ரீதியால் முன்னேற்ற வேண்டும் என்றால் அதற்காக உழைக்கணுமா இல்லையா அப்படிப்பட்ட இளம் தலைமுறையினராக இவர்கள் உருவாகவில்லை அப்படி உருவாகாமல் இருப்பதற்கு அடிப்படை அவர்களை அவர்களுடைய கோணத்தை மாற்றியதே இந்த நவீன கண்டுபிடிப்புகளை அவர்கள் தவறாக பயன்படுத்தியதுதான் சரியாக பயன்படுத்த வேண்டும் என்கிற அக்கறையும் சமூகத்திற்காக உழைக்க வேண்டும் என்கிற மன எண்ணமும் இல்லாதவர்களாக இந்த இளைஞர்கள் உருவாக்கப்பட்டிருப்பதனுடைய நிலைதான் இந்த அவலம் இந்த சமூகத்தில் தொடர்ந்து கொண்டிருக்கிறது இந்த வரதட்சணை பத்தி சொன்னாங்க வரதட்சணையை பத்தி பெற்றோர்கள் வாங்கி கொடுக்கறாங்களாம் என்ன கல்யாணம் பண்ணிக்க போற இளைஞர் தானே கல்யாணம் பண்ணிக்க போறாரு என்ன தாய் தகப்பன்ன ரெண்டாவது திருமணம் பண்ண போறாங்க பசங்க தான் கல்யாணம் பண்றாங்க இளைஞர்கள் தான் இளைஞர்கள் தான் கல்யாணம் பண்றாங்க வரதட்சணை வாங்குற எந்த மணமகனையும் நான் திருமணம் முடிக்க மாட்டேன்னு பெண்கள் முடிவெடுத்தால் ஆண்களுடைய நிலை என்ன வரதட்சணை வாங்கி நான் திருமணம் பண்ண மாட்டேன் அத்தா அம்மா புடிவாதம் பண்ணா கூட எனக்கு திருமணம் வேணாம் நான் கல்யாணம் பண்ண முடியாது நீங்க பார்த்த பொண்ணை நான் கட்டிக்க மாட்டேன் வரதட்சணை வாங்காம தான் கல்யாணம் பண்ணுவேன்னு உறுதியோடு முடிவெடுத்திருந்தால் அந்த நிலை மாற்றப்பட்டிருக்குமே இன்றைக்கு வரதட்சணை இந்த சமூகத்துல 50 ஆண்டுகளை கடந்தும் தொடர்ந்துருக்குமா தௌஹீத் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கணும் 50 வருஷமா 50 ஆண்டுகள் கடந்தும் இந்த சமூகத்தில் வரதட்சணையை ஒழிக்க முடியாமல் போனதற்கு யார் காரணம் மணமகனாக மணமகளாக இருப்பவர்களுடைய காரணம்தான் அவர்கள்தான் குற்றவாளிகள் வரதட்சணை வாங்க மாட்டேன்னு முடிவெடுத்தா இந்த சமூகத்திலிருந்து அந்த அவலம் தொடைக்கப்பட்டிருக்கும் அதே மாதிரி இன்னொருத்தர் சொன்னார் முதியோர் இல்லங்களில் போய் இன்னைக்கு பெற்றோர்கள்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னார் அது உண்மையிலே பெற்றோர்களை முதியோர் இல்லத்தில் தள்ளினது யாரு என்ன முதியோர்களா போய் உட்கார்ந்துக்கிட்டாங்களா முதியோர் இல்லத்தில் முதியோர்களை முதியோர் இல்லத்திலே தள்ளியவர்கள் இளைஞர்கள் இல்லையா ஏன் இளைஞர்கள் அப்படி போனாங்க முதியோர் இல்லத்துக்கு இந்த மார்க்கத்தினுடைய அறிவுரைகளை அவர்கள் சரியான முறையில் கற்றுக்கொள்ளவில்லை புரிந்து கொள்ளவில்லை அது பிராக்டிக்கல்ல கடைபிடிக்கிறதா இஸ்லாம் இஸ்லாம்னா என்ன கடைபிடிக்கணும் வாழ்ந்து காட்டணும் அதான் இஸ்லாம் மார்க்கத்தில் அப்படி என்ன சொல்லப்பட்டிருக்கிறே எல்லா விஷயத்தை பற்றியும் இறைவன் சொல்லுகிற பொழுது பெற்றோர்களை பற்றி எவ்வளவு உயர்வு அந்தஸ்தா சொல்றான்லாம் சீனு கூட சொல்லிடாத அவங்க வயோதிக நிலையில இருக்கும் பொழுது சீனு சொல்லிடாதங்கிறான்லாம் சீங்கிற ஒரு வார்த்தை ஒரு சாதாரணமாக பார்க்கப்படுகிற ஒரு வார்த்தை தான் மனிதர்கள் ஆனா ஏன் சொன்னான் தெரியுமா அவ்வளவு தியாகங்களை உன்னுடைய வாழ்க்கையில இந்த பெற்றோர்கள் செய்திருக்கிறார்கள் நீ 20 ஆண்டு காலம் உன்ன உணவை உன்னுடைய தகப்பனுடைய உழைப்பில் கிடைத்தது அது நீ 20 ஆண்டு காலம் முடித்திய உடை மானத்தை மறைச்சு வாழ்ந்திய
அந்த உடை உன்னுடைய தகப்பனும் தகப்பனுடைய உழைப்பில் கிடைத்தது. 20 ஆண்டு காலம் ரோட்ல படுக்காம ஒரு வீட்ல படுத்திருந்திய ஒரு அழகான வீட்டை உருவாக்கி தந்தது யாரு? உன்னுடைய தகப்பனுடைய உழைப்பில் கிடைத்தது. இந்த உலகத்தில் தியாகிகள் என்று ஒருவர் இருந்தால், இந்த உலகத்திலேயே உனக்காக அர்ப்பணிச்சு வாழ்ற தியாகிகள் என்று ஒருவர் இருந்தால், அது உன்னுடைய தாயும் தகப்பனும் தான். ஏன் தெரியுமா? 10 மாசம் தாய் கருவறையில சுமந்திருக்கிறார். நீ கருவறையில வளரணுங்கிறதுக்காக வேண்டி பல தியாகங்களை செஞ்சிருக்கிறார். உன்னை பெற்று எடுத்த பிறகு உனக்கு ஒரு பாடிகார்டு மாதிரி 24 மணி நேரம் சுத்தி உன்னை பாதுகாத்து கண்காணிப்பிலே வளர்த்தவ உன்னுடைய தாய். அப்படிப்பட்ட தாய் தந்தையை நீ சீனு சொல்லிடக்கூடாதுன்னு மார்க்கம் அவ்வளவு சொல்லுது. எந்த மனைவி பின்னாடி போனா அன்னைக்கு இளைஞர்கள் தாய் தகப்பனை விட்டுட்டு, அதுக்கு காரணம் யாரு? சரியான புரிதல் இல்ல. தாய் தந்தையர்களை எப்படி மதிக்கணுங்கிற தெரியாம தான் இன்னைக்கு அப்படி போறாங்க. எந்த மனைவியாவது நீ கழித்த மலத்தை உன்னுடைய மனைவி அள்ளியிருக்காளா? சிந்திச்சு பாருங்க. ஆனால் நீ கழித்த மலத்தை உன்னுடைய தாயும் தகப்பனும் கரங்களால் அள்ளியிருக்கிறார்கள். மறுக்க முடியுமா? ஒரு நாள் அல்ல, பல மாதங்கள் அள்ளியிருக்கிறார்கள். நீ குழந்தையா இருக்கிறப்ப தகப்பனுடைய நெஞ்சில உட்கார்ந்து விளையாடும் பொழுது மலம் கழிச்சிருவ. அது அள்ளினது யாரு? அது தொடச்சது யாரு? சுத்தம் பண்ணது யாரு? உனக்கு விவரம் தெரிகிற வரைக்கும் உனக்கு மலம் கழிச்சா அதை கையால கொண்டு கழுவி விட்டது யாரு? உன்னுடைய தாய் இல்லையா? தரையில பாத்திரத்துல இருக்கிற இடத்துல எல்லாம் நீ மலம் கழிக்கும் பொழுது அது கரத்தால சுத்தம் பண்ணது யாரு? உன்னுடைய தாய் இல்லையா? அப்படி இந்த உலகத்தில் உனக்காக தியாகம் செய்தவர்களை நீ சீனு கூட சொல்லிடாதுங்கிறான் இறைவன். ஆனால் இந்த இளைஞர்கள் இன்றைக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? முதியோர் இல்லங்களிலே கொண்டு போய் இன்றைக்கு பேரண்ட்ஸ் கொண்டு போய் விடுறான். ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி முதியோர் இல்லம் பார்த்துருப்பீங்களா? நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களா? ஏன் நான் சொல்றேன், அன்னைக்கு முதியோர்கள் இருந்தார்கள், வயோதிகர்கள் இருந்தார்கள், பெற்றோர்கள் இருந்தார்கள். ஆனால் விஞ்ஞானத்தினுடைய வளர்ச்சி அடைந்த பிறகு இன்றைக்கு அவனுடைய மூளை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மாத்தி போகுது, சமூகத்திலிருந்து தூரமாக்குது. கொண்டு போய் முதியோர் இல்லன்னு கட்டி கொண்டு போய் அவங்க பாரம் நினைச்சு கொண்டு போய் விடுறான். இப்படி இந்த நவீன கண்டுபிடிப்புகள் தான் இன்றைக்கு இளைஞர் சமுதாயத்தை தவறான பாதையின்பால் வழி நடத்துகிறது. இளைஞர்கள் சீர்கட்டு செல்வதற்கு இந்த நவீன கண்டுபிடிப்புகள் ஒரு அவசியமானதாக இருக்கிறது. சினிமாக்கள் எடுத்துங்க, இன்னைக்கு நடக்கிற கொலைகளுக்கு அடிப்படை தேவையாக சமூகத்தினுடைய சீர்கட்டினுடைய அடிப்படை அம்சமாக இருப்பது இன்னைக்கு சினிமா இல்லையா? இளைஞர்கள் அவன் தலை சீவுறத சினிமாவில் இருக்கிற நடிகர்கள் சீவுறதை பார்த்து சீவுறான். பெண்கள் உடுத்துற அந்த சேலை, நடிகையுடைய பெயரை சொல்லிதான் சேலையை வாங்குறா. இந்த படத்துல இப்படி போட்டிருக்கிற மாதிரி எனக்கு ஒரு சேலை வேணும், இந்த படத்துல இவரு கட்டியிருக்கிற மாதிரி வாட்ச் வேணும், இந்த படத்துல இவர் ஓட்டின பைக் மாதிரி எனக்கு வேணும். அப்படி இளைஞர்கள் இன்றைக்கு போறாங்களா இல்லையா? முன்மாதிரிகளாக நடிகர்களை கொண்டிருக்கிறார்கள். யாரை நம்ம முன்மாதிரியா கொள்ளணும்? முகமது நபியை இல்லையா? முகமது நபி அவர்களை பின்பற்றக்கூடியவர்களாக இளைஞர்கள் மாறணுமா இல்லையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தலைவராக ஏற்றுக்கொண்டு வாழ வேண்டிய இளைஞர்கள் இன்றைக்கு திரைப்பட நடிகர்களின் பின்னாடி செல்கிறார்கள் என்றால், இந்த நவீனத்தினுடைய வழிகேடுதான் இளைஞர்களை வழிகெடுத்துக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் அனைவரும் மறந்துவிடக் கூடாது. இளைஞர்களை சரியான பாதையின்பால் கொண்டு செல்வதற்காக வேண்டி சமூகத்தில் இருக்கிற அனைவரும் பாடுபட வேண்டும் என்பதை நேரத்தில் நான் ரொம்ப வலியுறுத்தினேன்.